இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் 10 விக்கெட் வித்தியாசத்தில் மிகப்பெரிய தோல்வியை இந்தியா சந்திச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இங்கிலாந்து ஒரு நல்ல கிரிக்கெட்டை விளையாடி இருக்காங்க, பவுலிங்கும் சரி ஃபீல்டிங்கும் சரி, ஸ்பெஷலாக பேட்டிங். பட்லர் அண்ட் ஹெல்ஸ் நல்ல பேட்டிங் பண்ணியிருக்காங்க. பிக் நேம்ஸ் லைக் ஜோஃப்ராச்சர், ஜானி பேர்ஸ்டோ, ரீசே டாப்லி, அப்கோர்ஸ் இந்த கேமுக்கு டேவிட் மலன் அண்ட் மார்க் அவுட் இல்லாத போதும் ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. இட் மீன்ஸ் மோசமான பிளேயரை வச்சு இவ்வளோ தூரம் அவங்க வரல, மேலே சொன்ன பிளேயர்ஸு கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. நவம்பர் 13 மெல்பர்னில் பாகிஸ்தான் வெர்சஸ் இங்கிலாந்து ஃபைனல் நடக்க போகுது. அடுத்து இந்தியாவோட இந்த தோல்விக்கு யாரை கிரிட்டிசைஸ் பண்ண போகிறோம்? இந்த வேர்ல்ட் கப்பில் சரியாக விளையாடாத KL ராகுலையா, ரோஹித் கேப்டன்சியா, இந்தியன் சைடோட பவுலிங்கா, இல்லை ராகுல் டிராவிட்டோட கோச்சிங்கா, அதுவும் இல்லைன்னா IPLயா? மேலே சொன்னவங்க இந்த வேர்ல்ட் கப்பில் நல்லா பண்ணலை, அண்ட் IPL மேலேயும் குத்தம் சொல்லிட முடியாது. அது ஒரு வண்டர்ஃபுல் லீக், நிறைய நல்ல பிளேயர்ஸை கொடுத்துருக்கு. பட் வாட் அபவுட் செலக்டர்ஸ், வாட் அபவுட் BCCI? IPL தான் வேர்ல்டு நம்பர் 1 லீக்னு பெருமை பேசுகிறாங்க, ஆனால் உங்களோட நேஷனல் டீம் எந்த அளவுக்கு இருக்குது? ஒரு பெரிய டோர்னமெண்ட்டில் உங்களோட நேஷனல் டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க? நல்ல டீமை வேர்ல்டு கப்புக்கு அனுப்புறீங்களா? போன வேர்ல்டு கப்பும் சரி, இந்த வேர்ல்டு கப்பும் சரி, ஒரு பிளேயரை இன்ஜுரியில இருந்து ப்ரிவென்ட் பண்றீங்களா? பும்ரா மாதிரி, சகர் மாதிரி பிளேயர்ஸ் ரொம்ப நாளா இன்ஜுரியில இருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரை கிரிக்கெட் தான் ஒரு ஸ்போர்ட்டா நிறைய பேர் பாக்குறாங்க. ரியலி ஒரு ஃபேனா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒரே சமயத்துல 2 பிளேயிங் 11 அனுப்புற அளவுக்கு சோர்ஸ் இருக்கும் போது எங்க மிஸ்டேக் நடக்குது, எத்தனை நாக் அவுட் எக்ஸிட் ஆயிருக்கு இதுவரை, இதெல்லாம் BCCI பார்த்தாங்களா? கண்டிப்பா ரோஹித் அண்ட் ராகுல் டிராவிட் மேல ஒரு பெரிய அப்செட்னா, ஏன் சகல் ஆடல, எதுக்கு அக்சர், அது மட்டும்தான் ஒரே கேள்வியா இருக்கு. ஒரு வருஷம் ஃபுல்லாக டீமை ரெடி பண்ணி வெளியில் போகிறதும் ஒன்று தான், ஒரே டீமை 4 வேர்ல்டு கப்பில் யூஸ் பண்ணி வெளியில் போகிறதும் ஒன்று தான். எங்களோட ஏமாற்றம் ஃபுல்லாக BCCI மேலே தான். ஏன்னா 2015 வேர்ல்டு கப் எக்ஸிட்டுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 6-7 வருஷத்தில் டீமை நல்லா செட் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து டீம். அவங்க கிட்டையும் ஒரே சமயத்தில் 2 பிளேயிங் 11 வச்சு விளையாடுற அளவுக்கு சோர்ஸ் இருக்குது, அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம் கரன், பென் ஸ்டோக்ஸ் மாதிரியான பிளேயர்ஸ் IPL-ஐ ஸ்கிப்பும் பண்ணுறாங்க ஃபார் நேஷனல் டீமுக்காக. இது எல்லாமே இங்கிலாந்து மேனேஜ்மெண்ட்டோட அட்வைஸ் படி தான் அவங்க நடந்துக்கிறாங்க. ஆனால் BCCI-க்கு IPL-ஐ எப்படி நடத்தலாம், எங்கே ஆக்ஷனை வைக்கலாம்னு யோசனை ஃபுல்லாக IPL மேலே தான் இருக்குது. ஸோ கிரிக்கெட்டை BCCI ஒரு பியூர் பிஸ்னஸ் மாடலாக பார்க்குறாங்க த்ரூ IPL. ஃபாரின் பிளேயர்ஸை கூப்பிட்டு வந்து இந்தியாவில் ஆடவும் வைப்பாங்க. அவங்க இந்தியன் கண்டிஷனை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க, ஒரு இந்தியன் கேப்டன் எப்படி யோசிப்பாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்தியன் பிளேயரை வெளியில் அனுப்ப மாட்டாங்க வேறு லீக்ஸில் விளையாடுறதுக்கு, கேட்டால் ஒர்க் லோடுன்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட பேர் சான்ஸ் கிடைக்காம சும்மா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு BBL இங்கிலாந்து கவுண்டி லீக்ஸில் ஆட வைக்கலனா தென் எப்படி தெரியும் வேறு கண்ட்ரியோட கண்டிஷன்ஸ் அண்டு அந்த பிளேயர்ஸோட மைண்ட் செட்? இதுக்கப்புறம் வேறு பைலேட்டரல் சீரீஸும் சரி, IPL-உம் சரி, ராகுல் நல்லா விளையாடுவார், அப்படியே கண்ணை மூடிட்டு அடுத்த வேர்ல்டு கப்லையும் அவரை சூஸ் பண்ணுவாங்க. அவர் அங்கே வந்தும் பாலை தான் தேடுவார். ஆனால் ஒரு நல்ல பிளேயர் பெரிய டோர்னமெண்ட்டில் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றாரு, என்ன தான் ப்ராப்ளம்னு அதை பார்த்து சார்ட் அவுட் பண்ண மாட்டாங்க. இது ராகுலுக்கு மட்டும் இல்லை, நிறைய பிளேயர்ஸ்க்கு அப்படி தான். தவான் மாதிரி பிளேயர் பெரிய டோர்னமெண்ட்டில் நல்லா விளையாடக்கூடியவர், ஆனால் அவர் அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஏஜ் ஃபேக்டர்னால அவர் தள்ளி வச்சிட்டாங்க. ஒரு டோர்னமெண்ட் ஃபுல்லாக ராகுல் மாதிரி இந்த அளவுக்கு மோசமாக விளையாடி இருக்க மாட்டார், கண்டிப்பாக நல்ல பேட்டிங் கொடுத்துருப்பார். ஆனால் அவருக்கு ஒரு 35 வயசு ஆச்சேன்ட்டு அவர் அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க. இன்னும் நிறையா பேசலாம், ஆனால் நம்ம பேசி பிரயோஜனமே இல்லை. 32 வயசான ஒரு நல்ல பிளேயரை ஓரம் கட்டுறது, ஃபாரின் லீக்ஸில் பிளேயரை ஆட வைக்காதது, பெரிய டோர்னமெண்ட்டுக்கு நல்ல பிளேயரை செலக்ட் பண்ணி அனுப்பாதது, IPL மேலே மட்டும் முழு கவனத்தை வைக்காமல் இருக்கிறதுன்னு BCCI அவங்களோட தப்பை எப்போ சரி பண்ணுறாங்களோ அப்போ தான் இந்தியன் டீம் வேர்ல்டு கப்பை வின் பண்ணும். எங்களை பொறுத்தவரை நேஷனல் டீமோட BCCI செயல்பாடுங்கிறது கண்டிப்பாக அண்டர் த மார்க்னு தான் சொல்லணும். அதுவும் இப்போ பொறுப்பில் இருக்கிற ஆளுங்க சொல்லவே தேவையில்லை. வேர்ல்டு கப்பு தானே, அது முடிஞ்சது, IPL வேலை முக்கியம் பிகலன்னு கிளம்பியிருப்பாங்க. சரிப்பா, இந்த டோர்னமெண்ட்டில் டீம் தானே நல்லா விளையாடலை, அப்போ பிளேயர்ஸ் மேலே தானே தப்புன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிளேயர்ஸ் மேலே தப்பும் இருக்குது. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குறிப்பிட்ட ஸ்கூல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்னா அதுக்கு மேனேஜ்மெண்ட் தான் பொறுப்பு. ஒரு நல்ல ஸ்டாஃபை எடுத்திருக்காங்களா, அதில் ஆரம்பித்து டாய்லெட் நல்லா இருக்குதாங்கிற வர அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். அதே மாதிரி ஒரு நல்ல பிளேயர் எடுத்திருக்கோமா, அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரா, ஒரு கோச்சிங் ஸ்டாஃப் நல்லா இருக்காரான்னு எல்லா பொறுப்பும் ஒரு மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது.